பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்த பேரரசை பற்றி தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்ம முகலாயர் பற்றி எல்லாத்த பற்றியும் பார்த்தாச்சு அக்பர் பாபர் ஹுமாயூன் ஷிர்ஷா எல்லாமே பார்த்தாச்சு அவுரங்காஷி வரைக்கும் சரி முகலாயர்கள் வந்து ஓவர் அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம குப்த பேரரசை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம் ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்க குப்த பேரரசு பாருங்கள் குப்த பேரரசோட தலைநகரம் என்ன அப்படின்னா இவங்க வந்து பாடலிபுத்திரத்தை தலைநகராக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குப்த பேரரசு வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் குப்த பேரரசு எதை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்தத்தை தலைநகராக கொண்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க சரி இவங்க வந்து எது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிபி முந்நூறுலேருந்து கிபி எழுநூறு வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க குப்த பேரரசு எது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க முன்னூறுலேருந்து எழுநூறு வரைக்கும் குப்த பேரரசு வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க குப்த வம்சத்தோட சான்றுகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாக தான் கிடைச்சிருக்கேன் குப்தம்சத்தோட சான்றுகள் நமக்கு கம்மியாக தான் வந்து கிடச்சிருக்கு சரி நிலப்பிரபுத்துவம் இருக்குல்ல அது வந்து குப்த பேரரசுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேறுன்ற தொடங்கியிருக்கோம் என்ன அது நிலப்பிரபுத்துவம் குப்த பேரரசுல வேறு ஒன்றை தொடங்கியிருக்கோம் சரி சமஸ்கிருதத்தில் பெரிய படைப்புகள் வந்து தோன்றியிருக்கும் குப்த பேரரசில் சமஸ்கிருதத்தில் பெரிய படைப்புகள் வந்து தோன்றியிருக்கும் ஒன்றுமே இல்லை பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணியிருப்பாங்க அவங்களோட காலம் என்னென்னா முந்நூறு டு எழுநூறு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் குப்த வம்சத்துல பெரிய சான்றுகள் எதுவும் நமக்கு வந்து கிடைக்கல சமஸ்கிருத படைப்புகள் வந்து தோன்றியிருக்கும் குப்த பேரரசில் நிலப்பிரபுத்துவம் வந்து ஒரு நிறுவனமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குப்த பேரரசில் பேரூன்றை வந்து தொடங்கியிருப்பாங்க சரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தரோட காலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தரின் காலத்தை என்ன சொல்லுவாங்க பொற்காலம் பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் சொல்லி சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குப்தரோட காலத்தை என்ன சொல்லுவாங்க கேட்கலாம் குப்தரின் காலம் பொற்காலம் பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் நாலு கொடுத்துட்டு பொருந்தாதில் கூட கேட்கலாம் ஸோ நம்ம வந்து குப்தரோட காலத்தை நல்லா படித்து வச்சுக்கணும் கு குப்த இல்லையா அவங்களோட சின்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருடன் குப்த அரசுகளின் சின்னம் என்ன கருடன் சரி அவங்க அரசவை மொழி என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் அவங்களோட அரசவை மொழி என்னவா இருந்துச்சு சமஸ்கிருதம் ஓகே சரி குப்தர்களோட எழுத்து முறையை கண்டுபிடிக்க தூண்டுகோளா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் வில்கின்ஸ் குப்தர்கள் எழுத்து முறை இருக்கு இல்லையா அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தூண்டுகோளா இருந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க சார்லஸ் வில்கின்ஸ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் அடுத்தது குப்தரோட காலத்தை உருவாக்கம் செய்ய மூன்று வகையான சான்றுகள் வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க என்னென்ன சான்றுகள்னு பார்க்கலாமா ஒன்று வந்து இலக்கிய சான்றுகள் ரெண்டாவது வந்து கல்வெட்டு சான்றுகள் மூணாவது என்ன அப்படின்னா நாணய ஆதாரங்கள் இலக்கிய சான்றுகள் கல்வெட்டுச் சான்றுகள் நாணய ஆதாரங்கள் மூன்று வகையான சான்றுகள் வந்து அவங்களோட உ வரலாற்றை உருவாக்கம் செய்ய வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இரண்டாம் சந்திரகுப்தரு இவங்களோட தலைநகரம் என்ன பாடலிபுத்திரம் இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு அவங்க பாடலிபுத்திரத்தை எங்கே மாற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜ்யினிக்கு வந்து மாட்டார் குப்தபேரரசு என்ன பண்ணுறாங்க பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு தான் ஆட்சி பண்ணுறாங்க ஆனால் இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு இந்த பாடலிபுத்திர தலைநகரத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா உஜினிக்கு வந்து மாட்டார் கேட்பாங்க யார் வந்து பாடலிபுத்திரத்தை உஜனிக்கு வந்து மாற்றுறனாங்க அப்படின்னு கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேவா இதோட குப்தரோட ஓவர்வியூ வந்து முடிஞ்சிச்சு என்னென்ன வரும் என்ன பார்த்தோம் அவங்களோட தலைநகரம் வந்து பாடலி புத்தரம் பார்த்தோம் முந்நூறுலேருந்து எழுநூறு வரைக்கும் ஆட்சி இருப்பாங்கன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்களோட சான்றுகள் வந்து நம்ம கிடைக்கல கம்மியாக தான் கிடைச்சோம்னு பார்த்தோம் அவங்களோட குப்தரசில் தான் நிலப்பிரபுத்தம் வந்து வேறொன்று தொடங்கியதுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் சமஸ்கிருதத்தில் பல பெரிய படைப்புகள் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல் தோன்றுச்சு அப்படின்ட்டு இருப்பேன் குப்தரோட காலம் வந்து பொற்காலம் பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் சரி அவங்களோட சின்னம் வந்து கருடன் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்களோட அரசவை மொழி என்னவா இருந்துச்சு அப்படின்னா சமஸ்கிருதம் சொல்லி சொன்னாங்க குப்தரோட எழுத்து முறையை கண்டுபிடிக்க தூண்டுகோள இருந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க சார்லஸ் வில்கின்ஸை சரி குப்தர் காலத்தை வரலாற்றை மீளுருவாக்கம் செய்ய மூணு வகையான சான்றுகள் வந்து இருந்துச்சு ஒன்று இலக்கிய சான்றுகள் இன்னொன்று கல்வெட்டு சான்றுகள் இன்னொன்று வந்து நானே ஆதாரங்கள் சொல்லி பார்த்தோம் சரி இரண்டாம் சந்திரகுப்தர் குப்தர் பாடலிபுத்தரை எங்க மாத்துறாரு உஜயிக்கு வந்து மாத்துறாருன்னு சொல்லி பார்த்தோம் இது குப்த பேரரசோட ஒரு ஓவரிவியூ வந்து பார்த்தோம் சரி இலக்கிய சான்றுகள் என்னன்னு பார்க்கலாமா இலக்கிய சான்றுகள் புராணங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஷ்ணு மத்சய வாயு பாகவத புராணம் என்னென்ன புராணங்கள் விஷ்ணு மத்சய வாயு பாகவத புராணம் அதே நாரதர் அப்படின்னா நிதி சாஸ்திரம் நாரதர் எழுதிய சாஸ்திரம் அதே விசாகதத்தர் எழுதிய முத்ரா தேவி சந்திரகுப்தம் இவங்களோட இலக்கிய சான்றுகள்லாம் வந்து இருந்துச்சு விசாகதத்தர் எழுதிய முத்ரா தேவி சந்திரகுப்தம் விஷயம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க பானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷ் சரிதம் பானர் ஹர்ஷரிதம் சரி காளிதாசரோட படைப்புகள் என்ன அப்படின்னா சாகுந்தலம் விக்ரம ஊர்வசியம் கேட்பாங்க பொருந்தாத கொடுத்துட்டு கூட கேட்பாங்க காளிதாசன்ல இப்ப சாகுந்தலம் விக்ரம ஊர்வசியம் மாலவிகாரணி மித்ம் ரகுவம்சம் நாளை கொடுத்துட்டு அஞ்சாவது ஹர்ஷர் சரிதம் பானரதோட எடுத்து கொடுத்துட்டு பொருந்தாது எது அப்படின்னு கேட்பாங்க அப்ப நீங்க கரெக்டா போகணும் தான் பொருந்தாதது அப்படின்னு நமக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் ஸோ எப்படி வேணாலும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம் நம்ம அந்த அளவுக்கு படிச்சு வச்சுக்கணும் சரி காளிதாசரோட படைப்புகள் என்ன சாகுந்தலம் விக்ரம ஊர்வசியம் மாலவிகர்கணி ரகுவம்சம் மேகதூதம் ருது சங்காரம் இதுதான் காளிதாசரோட படைப்புகள் சரி பாக்யான் அப்படின்றது அவங்க ஒரு சீன பயணி இவங்களது என்ன அப்படின்னா போகோகி கோகோகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி யுவாங் சாங் அப்படின்னு பாத்தீங்கன்னா சியூகி யுவாங் சாங் சியூக்கி காமந்தந்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமதகார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிசாரம் காமந்தகர் எளிய நிதிசாரம் சரி இலக்கிய சான்றுகள் என்னென்னு பார்த்தோம் சரி இலக்கிய சான்றுகள் பார்த்துட்டோம் சரி அடுத்தது கல்வெட்டு சான்றுகள் பார்க்கலாமா சரி வாங்க கல்வெட்டு சான்றுகள் பார்க்கலாம் கல்வெட்டு சான்றுகள் பாருங்க சமுதிரகுப்தரோட அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரோட அலகாபாத் தூண் கல்வெட்டு அதே முதலாம் சந்திரகுப்தர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சில் கேட்கலாம் பொருந்தாதில் கேட்கலாம் எது வேணாலும் கேட்கலாம் சரியான கூற்று குடிச்சிட்டு தவறாதது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சேரி அப்போ நம்ம ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா சமுத்திரகுப்தரோட அலகாபாத் தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தர் இது மெக்ராலி எறும்பு தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரது மெக்ராளி இரும்புத்தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தருது உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு இதில் புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க நானே தான் எடுத்து எழுதியிருக்கேன் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் சரி சமுத்திரகுப்தருது அலகாபாத் தூண் கல்வெட்டு ஈஸியாக அந்த மாதிரி டக்குன்னு நடிச்சிட்டு போயிடலாம் நீங்க உள்ள ஃபுல்லாக படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்காக தான் இந்த மாதிரி முதலாம் சந்திரகுப்தரது மெக்கரா இரும்புத்தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரது உதயகிரி குகை கல்வெட்டு மதுராபாறை கல்வெட்டு சாஞ்சிபாறை கல்வெட்டு சந்தகுப்தரது என்ன அப்படின்னா பிதாரி தூண் கல்வெட்டு சந்தரோட கல்வெட்டு என்ன அப்படின்னு பண்ணா பிதாரி தூண் கல்வெட்டு சரி அடுத்தது அடுத்தது என்னன்னு பாருங்க ஃபர்ஃப்ளீட்டு ஏன்னா ஃபர்ஃப்ளீட் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர் கால கல்வெட்டுகள் அனைத்தையும் தொகுத்து வந்து வெளியிட்டுருப்பார் யார் கால கல்வெட்டு அனைத்தையும் தொகுத்து வெளியிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஃப்ளீட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க குப்தர் கால கல்வெட்டு அனைத்தையும் தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஃப்ளீட்டு சரி ஓகே சரி நம்ம என்ன பார்த்தோம் கல்வெட்டு சான்றுகள் பார்த்தோம் இலக்கிய சான்றுகள் பார்த்தோம் நாணய சான்றுகள் வந்து பார்க்க போகிறோம் நான் என்ன சொன்னேன் குப்தரோட காலத்தெரியத்துக்கு மூணு சான்றுகள் வந்து இருந்துச்சுன்னு சொன்னேன் இலக்கிய சான்றுகள் இருந்துச்சு கல்வெட்டு சான்றுகள் இருந்துச்சு இப்போ வந்து என்னவாக பார்க்க போகிறோம் நாணய சான்றுகள் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நாணயம் பார்த்தீங்க அப்படின்னா குத்தலோட காலத்தில் வெளியிட்ட நாணயம் என்னென்ன நாணயம் வெளியிட்ருப்பாங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி செப்பு நாணயம் வந்து வெளியிட்டிருப்பாங்க மூணு வகையான நாணயங்கள் வந்து வெளியிட்டிருப்பாங்க இந்த மூணு நாணயங்களுமே அரசரோட உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அவங்க வெளியிட்ட மூணு நாணயங்கள்லையும் என்ன உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அரசர்களோட அவர்களோட உருவமே வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் சரி தங்க நாணயங்கள் இருக்கு இல்லையா அரசர்களோட பட்டங்கள் தங்க நாணயங்கள்ல எப்படி பொறிச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க அரசர்களோட பட்டங்கள் அவர் நடத்திய யாகங்கள் குறித்து சொல்லியிருப்பாங்க தங்க நாணயத்தில் சரி நாணய சந்தைகள் அப்படின்னா அவங்க என்னென்ன நாணயம் வெளியிட்டாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தங்கம் வெள்ளி செப்பு நாணயம் வந்து வெளியிட்டாங்க அந்த நாணயத்தில் அவங்களோட உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் தங்க நாணயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரசர்களோட பட்டங்கள் அவர் நடத்திய யாகங்கள் குறித்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது குப்த பேரரசு எப்படி ஆட்சி பண்ணுறாங்க யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி லைனாக வந்து எழுதியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வைஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி குப்த பேரரசு ஃபஸ்ட்டு யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் வந்து வருவார் அவரோட ஆட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எண்பது வரைக்கும் ஸ்ரீகுப்தர் வந்து ஆட்சி பண்ணுவார் அடுத்தது யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தரோட பையன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர் கஜர் இவர் வந்து இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூற்றி பத்தொம்பது வரைக்கும் ஆட்சி பண்ணுவார் எவ்வளோ இரநூத்தி எண்பதுலேருந்து முன்னூற்றி பத்தொம்போது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் லைனாக எழுதி வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து கொடுத்துப்பாங்க யாருக்கப்புறம் யார் ஆட்சி பண்ணாங்க குப்தர் கடோத் கஜர் முதலாம் சந்திரகுப்தார் சமுந்திரகுப்தார் கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி எழுதி படி இந்த மாதிரி எழுதி படிச்சிங்க அப்படின்னா நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர் இவங்க வந்து எது வரைக்கும் கடத் கஜரோட பையன்தான் முதலாம் சந்திரகுப்தர் வந்து ஆட்சி பண்ணிப்பார் முந்நூற்றி பத்தம்பதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் முதலாம் சந்திரகுப்தர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார் சரி சமுத்திரகுப்தர் எது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி யார் முதலாம் சந்திரகுப்தரோட பையன் சமுத்திரகுப்தர் கிபி முன்னூத்தி முப்பத்தஞ்சிலேருந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க சரி ரெண்டாம் சந்திரகுப்தர் யார் சமுத்திரகுப்தரோட பையன் இரண்டாம் சந்திரகுப்தர் இவங்க இது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க கிபி முந்நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து நானூற்றி பதினஞ்சு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அடுத்தது முதலாம் குமாரகுப்தர் வந்து வருவார் நானூற்றி பதினஞ்சுலேருந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார் அடுத்தது யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தர் வந்து வருவார் யார் ஸ்கந்தகுப்தர் அப்புறம் யார் ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் வந்து ஆட்சி பண்ணுவாங்க குருகுப்தர் அதுக்கப்புறம் பாலாதி முதலாம் நசிம்மகுப்தர் அதுக்கப்புறம் புத்தகுப்தர் கடைசியாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர் குப்தபேரரசோட கடைசி அரசர் யாருன்னு கேட்பாங்க விஷ்ணுகுப்தர் அதே குப்த பேரரசோட முதல் அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர்னு தெரியும் கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர் தான் கடைசி அரசர் இதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ இப்படி படித்தோம்னா நம்ம ஈஸியா போட்டுரும் இல்லையா குப்த பேரசர் தோற்றவித்தவர் குப்தபெரிசோட முதல் அரசர் முதல் பேரரசர்னு கேட்டா ஸ்ரீகுப்தர் சரி குப்தபரசன் கடைசி அரசர் யாருன்னு கேட்டால் விஷ்ணு குப்தர் ஓகே முடிஞ்சிச்சு சரி இதுதான் எழுதியிருப்பேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க குப்த் இது வந்து இப்படி படிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூட்டு கேட்டாலும் எது கேட்டாலும் ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் குப்த பேரரசர் குப்த பேரரசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் யாரு முதலாம் சந்திரகுப்தர் தான் குப்த குப்த பேரரசர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் குப்த அரசோட கடைசி பேரரசர் யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் குப்த பேரரசின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் கடைசி பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர் குப்த பேரரசின் கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர் பேரரசருக்கும் அரசருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க பேரரசர் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் அரசர் அப்படின்னா விஷ்ணுகுப்தர் குப்தவம்சத்தை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் குப்த குப்தம்சத்தை தோற்றுவிச்சவர் வச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் குப்த சகாப்தத்தை தோற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் குப்த சகாப்தத்தை யார் தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் வந்து தோற்றுவிக்கிறாரு குப்த வம்சத்திலேயே தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்துலேயே தலை சிறந்த அரசர் யார் சமுத்திரகுப்தர் இந்த இது இந்த பாயிண்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க உள்ளே வந்து இருக்கும் ஆனால் நான் வந்து சரி ஈஸியாக நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம் சரி குப்த பேரரசனால் என்னென்னு பார்த்தோம் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அவங்க எது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முந்நூறு டு எழுநூறு வரைக்கும் அவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அவங்களோட சான்றில் வந்து குப்தபேரஸில் கம்மியாக தான் கிடச்சுன்னு பார்த்தோம் நிலப்பிரபுத்துவம் வந்து வேறுன்ற தொடங்கியதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் சமஸ்கிருதத்தில் பெரிய படைப்புகள் வந்து தோண்டிருக்கோம் குப்த பேரரசில் குப்தரோட காலத்தை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பொற்காலம் பண்பாட்டு மலர்ச்சியின் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் அடுத்தது அவங்களோட சின்னம் வந்து கருடன் ஒவ்வொரு இதுக்குமே அவங்களோட சின்னம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு அரசுக்கும் சரி குப்தகர்ஸோட சின்னம் வந்து கருடன் அவங்களோட அரசவை மொழி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா சமஸ்கிருதம் குப்தரோட எழுத்து முறையை நம்ம மூணு சான்றுகள் வந்து பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா மீள் உருவாக்கம் செய்ய என்னென்னா இலக்கிய சான்றுகள் கல்வெட்டுச் சான்றுகள் நாணய சான்றுகள் சரி ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம் சரி குப்தரோட எழுத்து முறையை கண்டுபிடிக்க தூண்டுகோலாக இருந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் வில்கின்ஸு சரி இலக்கிய சான்றுகள் என்ன அப்படின்னா புராணங்கள் விஷ்ணு மச்சய வாயு பாகவத புராணம் பார்த்தோம் நாரத எழுதிய நிதி சாஸ்திரம் விசாகதத்தர் முத்திரதம் தேவி சந்திரகுப்தம் பானரோட ஹர்ஷ சரிதம் காளிதாசரோட படைப்புகள் என்ன அப்படின்னா சாகுந்தலம் விக்கிரம ஊர்வசியம் மாலவிகர் கனிமித்ரம் ரகுவம்சம் மேகதூதம் ருது சமகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யான் போகோகி கோசு சாங்கோட சி காமந்தகர் அப்படின்னா நிதிசாரம் சரி கல்வெட்டு சான்றுகள் என்ன அப்படின்னா சமுத்திரகுப்தரோட அலகாபாத் தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரோட மெத்ரா இரும்புத்தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரோட உதயகிரி குகை கல்வெட்டு மதுரை பாறை கல்வெட்டு பாறை கல்வெட்டு ஸ்கந்தகுப்தரோட பிதாரி தூண் கல்வெட்டு சரி குப்தர்கால கல்வெட்டு ஆனத்தையும் தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம் பர்ஃப்ளீட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்வெட்டுகளில் குப்தர்கால கல்வெட்டு எல்லாத்தையும் தொகுத்து வெளியிட்டவர் யாரு பர்ஃப்ளீட்னு சொல்லி பார்த்தோம் நம்ம இலக்கிய சான்றுகள் என்னன்னு பார்க்கணும் கல்வெட்டு சான்றுகள் எல்லாமே பார்க்கணும் அதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்தது நாணய சான்றுகள் இவங்க நான் என்ன நாணயங்கள் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி செப்பு நாணயங்கள் வந்து வெளியிட்டிருப்பாங்க அதில் அவங்களோட உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் தங்க நாணயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலோட பட்டங்கள் அவர் நடத்திய யாகங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் குப்த பேரரசர் எப்படி ஆட்சி பண்ணாங்க முதல் பேரரசர் யார் கடைசி பேரரசர் யாருன்னு லைனாக பார்த்து வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் கீழே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குப்த பேரரசர் யாருட்டா முதலாம் சந்திரகுப்தர் குப்த அரசின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர் குப்த கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் குப்தம்சத்தை தோட்ட வித்தர் ஸ்ரீகுப்தர் குப்த சகாந்தை தோட்டவித்தர் முதலாம் சந்திரகுப்தர் தலை சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர் நீங்கள் இந்த ஆர்டரை தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா கீழே வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் இந்த ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் கடவுத்கதர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் புருகுப்தர் ஆதித்யா புத்தகுப்தர் விஷ்ணுகுப்தர் இந்த ஆர்டரை நீங்கள் ஈஸியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த யார் முதல் பெருசு யார் கடைசி பெருசு யார் நடுவில் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இது வந்து இது வந்து பார்ட் ஒன் வீடியோ அடுத்தது அவங்களோட ஆட்சி யார் யார் எப்படி ஆட்சி பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரி இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன் ரெண்டே கொஷின் தான் கேட்குறேன் கீழே தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா குப்தர் கால கல்வெட்டு இருக்கு இல்லையா குப்தர் கால கல்வெட்டை அனைத்தையும் தொகுத்து வெளியிட்டவர் யார் கால கல்வெட்டு இருக்கு இல்லையா அனைத்தையும் தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கால கல்வெட்டு அனைத்தையும் தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னு சொல்லி அடிக்கடி சொல்லியிருப்பேன் இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சரி செகண்ட் கொஷின் குப்தர் கால அரசரோட தலைநகரம் என்னவா இருந்துச்சு குப்தர்கோட அரசின் தலைநகரம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கொஷின் மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க குப்தர் கால கல்பெட்டுகள் அனைத்தும் தொகுத்து வெளியிட்டவர் யாரே குப்தர் பேரரசனோட தலைநகரம் வந்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ வந்து அடுத்த இதில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்